வணக்கம், நான் உங்கள் தமிழன் சுபாஷ். வேலுண்டு வினையில்லை என்று கூறுவார்கள். அந்த முருகனின் ஆறுபடை வீடுகளில் இந்த பழனி மலையை பற்றிய இரகசியங்களையும் அதன் அற்புதங்களையும் இந்த காணொளியில் காணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம பதிவேற்றம் பண்ணுற காணொளி உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். முதலில் இக்கோயிலின் தல வரலாறை பற்றி காணலாம். கலகம் பண்ணுவதற்கென்றே பிறந்தவர் நாரதர். ஞான பழத்தை எடுத்துக்கொண்டு கைலாச மலையில் இருக்கும் சிவபெருமானையும் பார்வதியும் காணச் சென்றார் நாரதர். பழத்தை கொடுத்து இந்த பழத்தை உண்டால் அதிக ஞானம் பெறலாம் என்று கூறினார். மேலும் முழு பழத்தையும் ஒருவரே உண்ண வேண்டும் என்ற விதியும் விதித்தார். சிவபெருமானோ தன் மகன்களான முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் பகிர்ந்தளிக்க விரும்பினார். பின்னர் தன் மகன்கள் இருவரையும் அழைத்து உலகத்தை மூன்று முறை சுற்றி முதலில் வருபவருக்கு இந்த ஞான பழம் பரிசு என்றார் சிவபெருமான். இதனை கேட்டு முருகன் தன் வாகனமான மயிலை எடுத்துக்கொண்டு உலகத்தை சுற்ற கிளம்ப, பிள்ளையாரோ தந்தையும் தாயும் உலகம் என்று கூறி சிவபெருமானையும் பார்வதியும் சுற்றி வந்து ஞான பழத்தை பெற்றுக் கொண்டார். உலகத்தை வளம் வந்த ஞான பழத்தை கேட்ட முருகன் நடந்தது அறிந்து கோபமுற்று இந்த மலையில் வந்து தங்கிவிட்டார். பின்னர் சிவனும் பார்வதியும் இங்கு வந்து முருகனை சமாதானப்படுத்தினர். ஞான வடிவான நீ, இன்னொரு பழம் உனக்கு எதற்கு என்று சமாதானம் செய்தனர். அதாவது ஞான வடிவானவன் பழம் என்பது அர்த்தம். அதனால்தான் பழம் நீ என்றதால் இந்த இடம் பழனி என்று பெயர் பெற்றது. மலை அடிவாரத்தில் திரு ஆவினங்குடி குழந்தை வேலாயுத சுவாமி கோவிலும் உள்ளது. இந்த கோவிலே ஆறுபடை வீடுகளில் மூன்றாவதாக கருதப்படுகிறது. முருகன் முதலில் கோபித்து வந்து நின்ற தலம் என்பதால் மலை அடிவாரத்தில் உள்ள திரு ஆவினங்குடி தலமே. இது ஆறுபடை வீடுகளில் இதுதான் மூன்றாம் படை வீடாகும். இங்கு முருகன் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் காட்சி அளிக்கின்றார். முருகன் குழந்தை வடிவமாக இருப்பதால் இவருடன் வள்ளி தெய்வானை இல்லை. பழனிக்கு செல்பவர்கள் முதலில் இங்கிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பெரியாவுடையார் தரிசித்து விட்டு, பின்பு பெரிய நாயகியும், அடுத்து மலை அடிவாரத்தில் இருக்கும் இந்த திரு ஆவினன்குடி குழந்தை வேலாயுதரையும் வணங்க வேண்டும். அதன் பின்புதான் மலை கோயிலில் தண்டாயுதமானியை வணங்க வேண்டும் என்பது ஐதீகம். மலை அடிவாரத்தில் இருக்கும் திரு ஆவினன்குடி முருகன் எப்படி மலையில் கோயில் கொண்டுள்ளார் என்பது ஒரு தல வரலாறும் உண்டு. புராண காலத்தில் அகத்திய மாமுனிவர் தன் இருப்பிடத்திற்கு சிவகிரி, சக்திகிரி என்னும் இரு மலைகளை எடுத்துச் செல்ல விரும்பினார். தன் சேவகனான இடும்பனிடம் இந்த மலைகளை தூக்கி வரச் சொன்னார். அவனும் காவடி போல் இரண்டு மலைகளையும் கம்பில் கட்டி தோளில் சுமந்து சென்றான். செல்லும் வழியில் தூக்க முடியாமல் சோர்வுற்று மலையை கீழே வைத்தான். அச்சமயம் பார்த்து முருகன் ஞான பழம் கிடைக்காத கோபத்தில் சிவகிரி மலையின் மீது ஏற இடும்பனால் மலையை தூக்க முடியவில்லை. இதனால் கோபமுற்ற இடும்பன் முருகனிடம் சண்டையிடுகிறான். வந்தது சிவமைந்தன் என்று அறியாத இடும்பன் முருகனிடம் போர் புரிகிறான். இதில் இடும்பன் இறந்தான். பின்னர் இடும்பனை தன் பக்தனாக ஏற்றுக்கொண்டார் முருகன். இடும்பனை போல் காவடி சுமந்து தன்னை வழிபடுபவருக்கு சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் என வரமளித்தார். இன்றும் மலையேறும் வழியில் இடும்பனுக்கு கோவில் உண்டு. பின்னர் அகத்தியரின் வழிவந்த போகர் சித்தர் தனது சீடர் புலிப்பாணி உட்பட்ட மற்ற சீடர்களின் உதவியுடன் கன்னிவாடியில் உள்ள மெய்கண்ட சித்தர் குகையில் இந்த சிலையை செய்தார். இதில் லிங்கம், குதிரைப்பல், கார்முகில், ரசசெந்தூரம், வெள்ளை பாசாணம், இரத்த பாசாணம், கம்பி நவரசம், கௌரி பாசாணம், சீதை பாசாணம் என 9 வகையான மிக அபூர்வமான மூலிகைகளை கொண்டு கடின பிரயாசையுடன் இந்த சிலையை உருவாக்கிய போகர், இந்த சிலையை வைக்க செவ்வாயின் ஆதிக்கம் அதிகம் உள்ள பகுதியாக தேடிய போதுதான் அதற்கு பொருத்தமான இடம் இந்த பழனி மலை என்பதை தேர்வு செய்து அங்கு பிரதிஷ்டை செய்தார். நவபாஷாணம் என்ற இந்த தண்டாயுதவாணி சிலையின் பிரதான அம்சம் இரதில் இந்த சிலைக்கு வியர்க்கும்,
அதுதான் இந்த நவபாசான சிலையின் சிறப்பு அம்சமாகும். அந்த வியர்வை பெருக்கெடுத்து ஆறாக ஓடும். அந்த ஒவ்வொரு வியர்வை துளியும் அறிவியலை மிஞ்சும் மருத்துவ தன்மை இருக்கும். அதனால்தான் இங்கு தினந்தோறும் இரவு கால பூஜையின் பொழுது இந்த சிலை முழுவதும் சந்தனம் பூசப்படும். மேலும் சிலைக்கு அடியில் ஒரு பாத்திரமும் வைக்கப்படும். மறுநாள் அதிகாலை சந்தனம் களையப்படும் பொழுது அந்த சந்தனத்தில் வியர்வை துளிகள் பச்சை நிறத்தில் ஒட்டி கொண்டிருக்கும். கீழே வைக்கப்பட்ட பாத்திரத்திலும் வழிந்து வரும் வியர்வை நீரானது சேகரிக்கப்படும். இதனை கௌவீன தீர்த்தம் என்று சொல்கிறார்கள். இது உலகில் வேறெங்கும் காண இயலாத அதிசயம். இந்த சந்தனமும் கௌவீன தீர்த்தனமும் அருமருந்தாக கருதப்படுகிறது. அதனால் இதை பிரதாசமாக பெறுவதற்கு இந்த விவரம் தெரிந்தவர்கள் நூற்றுக்கணக்கில் காலை 4 மணிக்கு கோவிலில் குவிந்து விடுவார்கள். இந்த பழனி மலையில் முதலில் இடுமணிக்கே பூஜை செய்யப்படுகிறது. முதல் வணக்கம் இடுமணிக்கே. தண்டாயுதபாணி கோயிலுக்கு செல்லும் வழியில் இடுமணுக்கும் சன்னதி இருக்கின்றது. இடும்பன் தோளில் சக்திகிரி, சிவகிரி என்ற இரு மலைகளை சுமந்து வந்த கோலத்தில் காட்சி அளிக்கின்றார். இவரது சன்னதியில் எதிரில் நந்தி வாகனமும் இடும்பன் கடம்பன் பாதமும் இருக்கின்றது. இடும்பனுக்கு பூஜை செய்த பின்னரே முருகனுக்கு பூஜை நடக்கின்றது. தினமும் அதிகாலை 3 மணிக்கு இவருக்கு அபிஷேகம் செய்துவிட்டு 5 மணிக்கு பூஜை செய்வார். அதன் பின்பே மலைக்கோயிலில் முருகனுக்கு பூஜை நடக்கும். காவடி தூக்கிச் செல்லும் பக்தர்கள் இவரது சன்னதியில் பூஜை செய்து பேட்டை துள்ளிய பின்பே செல்கின்றனர். இடும்பன் சன்னதியில் இருக்கும் குரு அகத்தியர் உள்ளார். அருகில் இடும்பனும் கடம்பனும் நின்றிருக்கின்றனர். அகத்தியர் இங்கிருப்பதால் பக்தர்களுக்கு கமண்டலத்தில் நிரப்பப்பட்ட தீர்த்தம் தரப்படுகிறது. இதனை அகத்தியரே தருவதாக நம்பி இதனை பருகிட நோய்கள் நீங்குவதாக நம்பிக்கை உள்ளது. இந்த கோயில் சேர மன்னரால் கட்டப்பட்டது என்று வரலாறும் உண்டு. அதனால்தான் தமிழகத்தில் பெரும்பாலும் கோயில்களில் மூலவர் சிலை கிழக்கு பார்த்தே அமைந்திருக்கும். ஆனால் இங்கு வடக்கு பார்த்து அமைந்துள்ளது. இதற்கு காரணம் சேர மன்னர்கள் வடக்கு திசையில் ஆதிக்கம் செலுத்தியதே காரணம். பழனி மலைக்கோயிலில் உள்ள குமரனுக்கு இருவகையான அலங்காரங்கள் செய்யப்படுவது உண்டு. ஒன்று ஆண்டி கோலத்திலேயும் மற்றொன்று ராஜ அலங்காரத்திலேயும் காட்சி அளிக்கின்றார். ஆண்டி கோலம் என்பது முற்றும் துறந்தவனே கடவுளாகிறான் என்பதே பொருள். ஆனால் பெரும்பாலானோர் ஆண்டி கோலத்தில் பார்த்தால் நமக்கு வேறேதும் ஆகிவிடுமோ என்று நம்புகிறார்கள். இது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானதாகும். தண்டபாணி விக்கிரகத்திற்கு 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் உபயோகப்படுத்தப்படுகிறது. அவை நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி என்பவை. பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் உபயோகப்படுத்தப்படுகிறது. இவைகளில் சந்தனம் பன்னீர் தவிர மற்றவை எல்லாம் தண்டாயுதபாணியின் சிரசில் வைத்து உடனே அகற்றப்படுகிறது. அதாவது முடி முதல் அடிவரை அபிஷேகம் என்கிற முழு அபிஷேகம் சந்தனத்திற்கும் பன்னீருக்கும் மட்டும்தான். இதில் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம். அது கிடைப்பது மிகவும் புண்ணியம். ஒரு நாளைக்கு 6 முறை தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படுகிறது. இது 5 முதல் 7 நிமிடத்திற்குள் முடிந்துவிடும். அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்கள் அர்ச்சனை செய்வதோ கிடையாது. இரவில் முருகனின் மார்பில் மட்டும் வட்ட வடிவில் சந்தனக்காப்பு சார்த்தப்படுகிறது. விக்கிரகத்தின் புருவங்களிடையே ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படும். முன்னொரு காலத்தில் சந்தனக்காப்பை முகத்திலும் சாத்திக் கொண்டிருந்தனர். பின்னாளில் இந்த முறை மாற்றப்பட்டது. தண்டாயுதபாணி விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்கும். அதனால் இரவு முழுவதும் அந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிப்படும். இந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும் பொழுது அங்கு இருக்கும் பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்கிறார்கள். தண்டாயுதபாணி சிலையில் நெற்றியில் ருத்ராட்சம், கண், மூக்கு, வாய், தோள்கள், கை, விரல்கள் போன்றவை மிக அற்புதமாக உளியால் செதுக்கப்பட்டது போல் தெளிவாக இருக்கும். இது போகரின் கைவண்ணம். அந்த சிலையை சுற்றி எப்போதும் ஒருவித சுகந்த மனம் இருக்கும். தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சின்ன மரகதலிங்கம் உள்ளது.
அவரை தரிசிக்க வலது பக்கமாக சென்று தீபம் காட்டும் பொழுதுதான் இந்த மரகதலிங்கத்தை தரிசிக்க முடியும். அதே போல் மற்றொரு மரகதலிங்கத்தையும் போகர் பிரதிஷ்டை செய்துள்ளார். அது இன்றளவும் போகர் சமாதியின் மேல் உள்ளது. இங்கு முருகனை தரிசிக்க ஒரு ஆகமுமே உள்ளது. முதலில் முடி காணிக்கை செலுத்துபவர்கள் முடி காணிக்கை செலுத்திவிட்டு சரவண பூஜையில் குளித்துவிட்டு பின்னர் குழந்தை வேலாயுதம் இருக்கும் திரு ஆவினின் குடியில் தரிசனம் செய்துவிட்டு அதன் பின்னர் பாத விநாயகரை தரிசனம் செய்துவிட்டு அதன் பின்னர் தான் அடியெடுத்து வைக்கின்றனர். இங்கு இருக்கும் படிகளின் எண்ணிக்கை 695. இங்கு இரு பாதைகள் உள்ளன. ஒன்று யானை பாதை வழியாகவும் மற்றொன்று படிகள் நேர் வழியாகவும் உள்ளன. இன்றைய நவீன காலத்தில் நடக்க இயலாதவர்கள் ரோப்கார் என்ற முறையிலும் வீஞ்ச் என்ற ரயில் முறையிலும் முருகனை தரிசிக்க முடியும். எல்லா வல்ல இறைவனான இந்த அருட்குமரனை வணங்கி வாழ்வில் நல்ல சுகங்களை பெற்று வாழ்வில் வளம் பெற வாழ்த்துகிறோம். நன்றி. புதிய விடியலுக்காக காத்திருக்கும் தமிழன் சுபாஷ்.